Sai Jay Jay Sai Om Sai Sri Sai ஜெய் சாய்ராம். சாய் பாதம் சமர்ப்பணம். ஜெய் சாய்ராம். சாய் சொந்தங்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி எல்லா வேலை சாய்நாதனை பிரார்த்திக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஜெய் சாய்ராம். சாய் சொந்தங்களே, நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் வந்த கமெண்ட், அதாவது பிரார்த்தனைகள் எல்லாமே எல்லா வேலை சாய்நாதனுடைய பாதத்துக்கு சமர்ப்பணம் பண்ணியாச்சு. ஜெய் சாய்ராம். நீங்களும் அப்படி தான், எந்த ஒரு சேனல்லையாக இருந்தாலும் சரி, நம்ம சேனல்லையாக இருந்தாலும் சரி, வேறு சேனலாக இருந்தாலும் சரி, பிரார்த்தனை அப்படின்னு சொல்லி ஒன்று பார்த்தீங்கன்னா, நீங்கள் அடுத்த சாய் சொந்தங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுங்கள். ஒரு நிமிஷம் அடுத்தவங்களுக்காக நாம் பிரார்த்தனை பண்ணும்போது நம்மளுடைய கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக தீரும். சாய்ராம். ஜெய் சாய்ராம். ஜெய் சாய்ராம். சாய் சொந்தங்களே, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் சாய் சொந்தங்கள் நிறைய பேர் இப்போ துணி பூஜை பண்ணியிருக்காங்க. அவங்க அவங்களுடைய வீட்டில் நடந்த துணி பூஜையின் ஃபோட்டோஸும் எனக்கு சென்ட் பண்ணி தந்திருக்காங்க. ஜெய் சாய்ராம். அந்த துணியில் அப்பா சாஷ்டாங்கமாக உட்கார்ந்துருக்கத நம்மால் நல்லா பார்க்க முடியுது. ஜெய் சாய்ராம். இப்போ நமக்கு வந்து உதி வந்து நிறைய தேவைப்படுது இல்லையா? இந்த ஒருத்தங்கக்கிட்டேருந்து இன்னொருத்தங்களுக்கு அனுப்பி கொடுக்க முடியாத நிலை அப்படியெல்லாம் இருக்குது. எனக்கிட்ட உதி இருக்குது, ஆனால் உங்களுக்கு அனுப்பி தர முடியாத நிலை, இப்படி நிறைய பேருக்கும் இருக்கும். அதே மாதிரி நிறைய இடத்துல என்ன நடக்குன்னா, உதியை வந்து நிறைய ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஜெய் சாய்ராம். இந்த நீங்கள் உதி வந்து காசு கொடுத்து வாங்கக்கூடிய நேரத்தில் நீங்களே அந்த காசுக்கு துணி பூஜை பண்ணிடலாம். சாய்ராம். ஜெய் சாய்ராம். அப்பாவை எல்லாம் வல்ல சாய்நாதனை உங்கள் வீட்டில் வர வச்சு, அப்பா இந்த துணியில் வந்து உட்காந்து எங்களுக்கு காட்சி தான் சொல்லி அப்பாவும் காட்சி தந்த மாதிரியும் இருக்கும். உங்கள் வீட்டில் இந்த நேரத்தில் ஒரு பூஜை, ஒரு தூணி பூஜை பண்ண மாதிரியும் இருக்கும். ஜெய் சாய்ராம். உங்களுக்கு நிறைய உதி கையில் கிடச்ச மாதிரியும் இருக்கும். ஜெய் சாய்ராம். அப்பாவின் ஆசையின்படி நீங்கள் கண்டிப்பாக ஒரு நாள் எல்லாருமே பூஜை பண்ணுங்கள். சாய்ராம். இப்போ பாருங்கள், ஒரு சாய்ராம் வந்து வீட்டில் சிம்பிளாக தான் பண்ணியிருக்காங்க. அது வந்து அந்த சாய்ராமுக்கு ரொம்ப மன நிறைவு தந்திருக்கு. ஜெய் சாய்ராம். அந்த துணியில் பார்த்திங்கன்னா, சாய்ராம், அந்த தூணியில் அப்பா உட்காந்துருக்கிறது நல்லாவே தெரியுது. முதல்ல நான் கவனிக்கல, அந்த சாய்ராம் கவனிக்கல, அதில் விளக்கு தெரிஞ்ச மாதிரி தான் இருந்துச்சு. ஜெய் சாய்ராம். அதுக்கப்புறமா தான் அப்பா நேற்று சொன்னது, நான் துணியில் இருக்கேன், என்ன நீ பாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ அப்பா இருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தேன். அப்போ அப்பாவுடைய வாக்கு பொய்க்காது இல்லையா அப்படின்னு சொல்லி தான் பார்த்தேன். அப்பா இருக்கிறத நான் பார்த்தேன். அந்த சாய்ராமுக்கும் அதுக்கப்புறமா சென்ட் பண்ணி கொடுத்தேன். ஜெய் சாய்ராம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லா வீட்லேயுமே, எல்லா வீட்லேயுமே எந்த ஒரு வீட்டில் துணி பூஜை பண்ணாலும் அந்த இடத்துல நான் இருக்கேன், அப்பாவோட நாம ஜபம் சொல்ல 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 சொல்ல, அப்பா நான் இதில் இருக்கேன், உங்கள் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லி நிரூபிக்கிறாங்க. சாய்ராம். ஜெய் சாய்ராம். இந்த தூணி பூஜை பண்ணும்போது உங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லாருமே சுற்றி இருந்து பண்ணுங்கள். ஜெய் சாய்ராம். அதில் உள்ள புகை உங்கள் மேலே படுறது ரொம்ப 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 நல்லது. ஜெய் சாய்ராம். அப்பாவோட நாம ஜபத்தை எல்லாருமே சேர்ந்து கைத்தட்டி சொன்னால் இன்னும் நல்லா இருக்கும். அந்த பூஜை முடிகிறது வரைக்கும் யாருமே எழும்பாதீங்க, முடிஞ்ச அப்புறமா எழும்புங்க அந்த இடத்துல இருந்து. ஜெய் சாய்ராம். ஜெய் சாய்ராம். ஒவ்வொரு முறையும் அப்பா நமக்கு நிரூபிச்சுட்டே தான் இருக்காரு, நான் உங்கள் கூட தான் இருக்கேன், என்னை நம்பு அப்படின்னு சொல்லி. நாம தான் கண்டுக்கிறதே இல்லை சாய்ராம். ஜெய் சாய்ராம். இந்த நேரங்களில் வந்து நம்ம மனசு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம். சாய்நாதா, என் மனசு ரொம்ப சஞ்சலைப்புடன் இருக்கே அப்படின்னு சொல்லி எல்லாம் வருத்தப்பட்டுருக்கீங்க. எல்லாருமே வருத்தப்பட்டுருக்கோம். அந்த சஞ்சலைப்பு அதுக்கெல்லாம் ஒரே ஒரு மருந்து அப்பாவுடைய சாய்நாமம் மட்டும்தான். எப்போவுமே அப்பாவுடைய நாமஜபம் சொல்லுங்கள், கண்டிப்பாக ஒரு மாற்றம் நமக்குள்ளே வரும். சாய்ராம். ஜெய் சாய்ராம். ஜெய் சாய்ராம். அதே மாதிரி இன்னொரு சாய்ராம் சொல்லியிருந்தாங்க, அவங்க வீட்டில் அதாவது வரட்டி எடுத்து அதை வந்து எரிவூட்டி அந்த வராட்டிலிருந்து கிடைக்கக்கூடிய திருநூறு அது இருக்குல்ல, அந்த திருநீருடன் ஜவ்வாதும் அதுக்கப்புறமா பச்சை கற்பூரம் இந்த ரெண்டும் மிக்ஸ் பண்ணி நாங்கள் ஒரு பாட்டிலில் அடைச்சி அப்பா பக்கத்தில் வச்சுருக்கோம். இதை வந்து உதியாக மாற்றித்தான் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கோம் சாய்ராம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஜெய் சாய்ராம். இந்த ஜவ்வாதையும் பச்சை கற்பூரத்தையும் அப்படி சேர்த்து விபூதி கூட கலந்து எடுத்தால் அது வந்து வேறு மாதிரி தான் ஸ்மெல்லுடன் இருக்குமே தவிர அது உதியாகுமா என்னன்னு சொல்லி எனக்கு தெரியல சாய்ராம். உதி அப்பாவுக்கு முன்னாடி உட்கார்ந்துருந்து நான் ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருக்கேன் பார்த்துக்கோங்க. அப்பாவுடைய நாம ஜபத்தை சொல்லி 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 அந்த ஒவ்வொரு நாம ஜபம் சொல்லும் போது உங்கள் உடம்புக்குள்ளே வந்து ஒரு கரண்ட் ஏறின மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் பாருங்கள்.
ஒரு ஒரு வைப்ரேஷன் உங்களுக்குள்ளே இருக்கும். ஒவ்வொரு அப்பா சாயி எங்கள் பிரச்சனையை தீர்த்துதான்னு சொல்லும்போது ஒரு கரண்ட் மாதிரி உங்களுக்கு ஒரு பவர் உங்களுக்குள்ளே ஏறது தெரியும். அப்பாவோட நாமஜபம் சொல்ல 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 உங்களுக்குள்ளேயே ஒரு மாற்றம் தெரியும் சாயரா. சொல்லி அப்பாவோட நாமஜபம் சொல்லி நீங்கள் வேப்ப மேலே போடுங்க. அதுக்கப்புறமா மற்ற நெய் விடுறதா இருந்தாட்டும், மற்ற பொருட்கள் போடுறதா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் விறகு எது வைக்கிறதா இருந்தாலும் ஒவ்வொரு பொருட்களும் அப்பாவுக்கு முன்னே சமர்ப்பணம் பண்ணட்டும். எதுவாக இருந்தாலும் அப்பாவுக்கு பண்ணும்போது அப்பாவோட நாமஜபம் சொல்லி 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 பண்ணும்போது ஒரு தனி பவர் நமக்குள்ளே வரது நம்மளால் நல்லாவே உணரலாம். ஜெய்சாயராம், தயவு செஞ்சு யாருமே வந்து விபூதி இருக்குது அது கூட வந்து ஜவாது கலந்துட்டு பச்சை கற்பூரம் கலந்து அப்படி வைக்காதீங்க. ஜெய்சாயராம் சாய்ராம் எல்லாருமே வீட்டில் தூணி பூஜை பண்ணுங்க. பண்ணப்புறம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மாற்றத்தை நீங்கள் கண்டிப்பாக எங்கள் கிட்ட பகிர்ந்துக்கோங்க. ஜெய்சாயராம் ஒரு மாபெரும் மாற்றம் கண்டிப்பாக நீங்கள் உணர்வீங்க சாய்ராம், அதுதான் நிஜம். கண்டிப்பாக ஒரு மாற்றம் உங்களுக்குள்ளே வரும், உங்கள் வீட்டில் இருக்கவங்கக்கிட்டே வரும், கண்டிப்பாக வரும் சாய்ராம். ஜெய்சாயராம் அப்பா நம்ம கூட இருக்காருன்னு சொல்லி பலமுறை உணர்த்தினாலும் நாம தான் கண்டுகிறதே இல்லை. எப்போவுமே அப்பாவோட நாமஜபத்தை சொல்லுங்கள். நீங்கள் வெளியே போகும்போது இந்த இந்த கொரோனா இந்த காலங்களில் வந்து வெளியே போகும்போது தயவு செஞ்சு சாய் சொந்தங்களை எல்லாரும் நெற்றியில் உதி வச்சுக்கோங்க. உதி கலந்த தண்ணீரை குடிங்க. மாஸ்க் முகத்துலேருந்து எடுக்காதீங்க. எவ்வளோ பாதுகாப்பாக போயிட்டு வர முடியுமோ அவ்வளோ பாதுகாப்பாக போயிட்டு வாங்க. வீட்டிலேருந்து வெளியே கிளம்பும்போது அப்பா சாய்நாத அணி எங்கள் கூட வாப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு போங்க சாய்ராம். அப்பா உங்கள் கூட வருவார், அப்பா பாதுகாப்பாக இருப்பார். ஜெய் சாய்ராம். ஜெய் சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜுக்கு. ஜெய் சாய்ராம் சாய் சொந்தங்களே, அதே மாதிரி நீங்கள் இந்த தூணி பூஜை பண்ணும்போது அப்பா இந்த தூணியில் வந்து சாஷ்டாங்கமாக உட்காரணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா ஆத்மார்த்தமாக பண்ணுங்கள். அவங்க சொன்னாங்க, உமா ஜீவா சொன்னாங்க, அதனால் நாங்கள் துணி பண்ணுறோம், அதனாலலாம் வேண்டாம். எங்கள் அப்பா என்னுடைய சாய்நாதன் இதில் வந்து உட்காருவார், நாங்கள் எல்லாம் இதில் கண்குளராக பார்க்க போகிறோம். இந்த தூணியில் வந்து உட்கார்ந்து எங்களுக்கு மகா மருந்து மா மருந்தான உதி எங்களுக்கு தரப்போகிறார் அப்பா அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நம்பிக்கையோடு உட்கார்ந்து நீங்கள் குடும்பத்தோடு உட்கார்ந்து அந்த தூணி பூஜை பண்ணுங்கள். கண்டிப்பாக மாற்றம் கிடைக்கும். அந்த உதி ஒரு மா மருந்து, உதியை பயன்படுத்துங்க. அந்த உதி வந்து மாபெரும் பொக்கிஷம். நீங்கள் காசு கொடுத்து வாங்குறத விடவும் நீங்கள் வீட்டில் தூணி பூஜை பண்ணி அதுலேருந்து கிடைக்கக்கூடிய உதிக்கு மகத்துவமே தனி சாயரம். நீங்கள் தூணி பூஜை பண்ணிவிட்டு அந்த உதியின் மகத்துவத்தை கண்டிப்பாக நீங்கள் நம்ம சேனல்லே பகிர்ந்துப்பீங்க சாயரம். ஜெய் சாயரம். எப்போவுமே சாய்நாமத்தை சொல்லுங்கள், உறக்க சொல்லுங்கள். ஒரு சாய்ராம் சொல்லியிருந்தாங்க, நான் சாய்நாமம் சொல்லும்போது எங்கள் வீட்டில் எல்லோரும் என்ன லூசா அப்படின்னு கேட்குறாங்க, பைத்திய மாதிரி ஏன் கத்திட்டுருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னு. ஜெய் சாய்ராம் எனக்கும் அதே மாதிரி அனுபவம்லாம் ஏற்பட்டிருக்கு. ஏன் நீ இப்படி சும்மா சாயி சாயின்னு சொல்லிட்டு இருக்க, உனக்கு வேறு வேலையே இல்லையா அப்படின்னு சொல்ல சொன்ன என்னுடைய கணவர் சாய்ராம் கூட இப்போ எப்போ என்னை விட மிச்சமாக அவங்க தான் சாயி சாயின்னு கூப்பிட்டுருப்பாங்க. ஏசுறவங்க ஏசட்டும், அவங்களும் நீங்கள் ஒரு பழத்தை ஒரு ருசித்து சாப்பிட்டுருக்கீங்களா, அந்த பழத்தை சாப்பிட்டு முடித்த அப்புறமா அந்த டேஸ்ட்டு நீங்கள் சொன்னால் அவங்களுக்கு புரியாது, அவங்களும் ஒரு நாள் கடிச்சு சாப்பிடுவாங்க, அப்போ தான் அவங்களுக்கு புரியும். ஜெய் சாய்ராம். இப்போ இந்த துணியில் பாருங்கள், அந்த சாய்ராம் வீட்டில் நடந்த துணியில் அப்பா உட்காந்துருக்கிறது நீங்கள் கண் கூட பார்க்கலாம். ஜெய் சாய்ராம். அப்பா எப்போ நம்ம கூட இருக்கன்னு தாங்க உணர்த்திட்டுருக்காங்க, நாம தான் பல நேரங்களில் கண்டுக்கிறதே இல்லை. ஜெய் சாய்ராம். அப்பாவோட நாமஜபத்தை சொல்லுவோம், அப்பாவுக்கு பின்னாடி கைப்பிடிச்சு நடந்து போயிட்டே இருப்போம். அப்பா நான் உன் பாதுகாவலர், நான் உன் வணிதுளை, நான் உன் கேடயம் அப்படின்னு சொல்லி நம்மளை அரவணைச்சி கொண்டு போயிட்டே தான் இருக்காங்க. எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலும் அப்பா நாவும் அப்பா நீ என் பிள்ளை, நான் உன பாதுகாப்பேன் அப்படின்னு சொல்லி பாதுகாத்து கொண்டு போயிட்டு தான் இருக்காங்க. ஜெய் சாய்ராம். சாய்ராம் அதே மாதிரி ஒரு சாய்ராம் சொன்னாங்க, எனக்கு வாழ்க்கையில் எப்போவுமே கஷ்டம்தான் சாய்ராம், நான் மட்டும்தான் கஷ்டப்பட்டுட்டே இருக்கேன், எனக்கு எப்போதான் இதுலேருந்து விடிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. ஜெய் சாய்ராம். சாய்ராம் இந்த வாழ்க்கையில் இந்த உலகத்தில் யாருமே கஷ்டப்படாத யாருமே கிடையாது. ஒரு கல்லாக இருந்தால் அதை அடி தாங்கி தாகணும், அந்த உள்ளிலேருந்து விழக்கூடிய ஒவ்வொரு அடியும் அந்த கல் தாங்கி 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 தான் அழகான சிற்பமாகி எல்லாரும் கையெடுத்து கும்பிடக்கூடிய அளவில் மாறி நிற்குது இல்லையா. அதே மாதிரி தான் ஜெய் சாய்ராம், அதே மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையுமே. நம்ம கஷ்டங்களை எல்லாம் நல்லா பட்டு பட்டு நம்ம அப்பா வந்து நம்மளை செதுக்கி எடுக்கிறாரு. இன்னொரு நாள் இன்னொரு நேரம் இதே மாதிரி ஒரு கஷ்டம் நமக்கு வராத மாதிரி நாம முன்கூட்டியே சரியாகிடுவோம். ஓ நமக்கு இது இப்படி தான் வரும், இது
நீங்கள் ஒன்று மட்டும் நினச்சிக்கோங்க சாய்ராம், என்ன கஷ்டம் வந்தாலும் நீ மட்டும்தான் சாட்சி சாயி அப்படின்னு சொல்லி நினச்சிருங்க. அப்பாவோடைய கண்களை பாருங்கள். உங்கள் வீட்டில் நீங்கள் நான் எப்போவுமே இருக்கக்கூடிய இடத்துல எப்போவுமே அப்பாவுடைய திருமுகம் இருக்கட்டும். அப்பாவுடைய முகத்தை பார்த்து சொல்லுங்கள், என்னுடைய நான் இப்போ கஷ்டப்பட்டுட்ருக்கேன், அதுக்கு நீ மட்டும்தான் சாட்சி, இந்த நிலையை மாற்றி தருவேன்னு சொல்லி நம்பிக்கை எனக்கு இருக்குப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து உங்களுடைய கஷ்டத்தை தயவு செஞ்சு வேறு யாருக்கிட்டையுமே பகிர்ந்துக்காதீங்க. நீங்கள் அடுத்தவங்கள நம்பி சொல்லுவீங்க, எனக்கு இப்படி கஷ்டம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒப்படைப்பீங்க. ஆனால் அடுத்தவங்க யாராவது உங்கள் கஷ்டத்தை வந்து அப்படியா நீ கஷ்டமாக இருக்கியாமா அப்படின்னு சொல்லி யாருமே நொந்து கேட்க மாட்டாங்க. நகைச்சுவாயோட மனசுக்குள்ளே சிரிச்சிட்டு வெளியே அப்படியா அப்படியான்னு தான் கேட்பாங்க. ஜெய் சாரம், ஆனால் நீங்கள் அப்பா கிட்ட ஒப்படைங்க. ஒவ்வொரு பிரச்சனையும் அப்பா அப்பா நீ மட்டும்தான்ப்பா சாட்சி, எனக்கு இவ்வளோ வருத்தம் இருக்குப்பா, ஏன்ப்பா எனக்கு இந்த கஷ்டம்லாம் தார அப்படின்னு சொல்லி அப்பாவோட காலை பிடிச்சி கெஞ்சி கேளுங்க. நம்ம கஷ்டத்தை எல்லாம் மாற்றி தருவார் அப்பா. அப்பா மட்டும்தான் எல்லாத்துக்குமே சாட்சி சாயறோம். அப்பாவை நம்புங்க, நம்பினா என்றைக்குமே கைவிடவே மாட்டார். நான் அதனால தான் சொல்லுவேன், நம்பி தான் பாருங்கள் அவர் யாருன்னு, அவரே நிரூபிப்பார் அப்படின்னு சொல்லி. அவர் எனக்கு பல நேரங்களில் பல முறை நிரூபிச்சிருக்கார் சாயறோம். நான் உன்னுடைய அப்பா, உன்னை நான் வழி நடத்துகிறேன், நீ என் பிள்ளை அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நொடியும் அப்பா நிரூபிச்சிருக்கார் சாயராம். அதனால தான் நான் அவங்களுக்கு சொல்கிறேன், அப்பாவை நம்புங்க, அப்பா உங்களை கைவிடவே மாட்டார். நம்பித்தான் பாருங்கள் அவர் யாருன்னு, அவரே நிரூபிப்பார் சாயராம். ஜெய் சாயராம், நீங்கள் எப்போவுமே அப்பாவோட நாமஜபத்தை சொல்லுங்கள், கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு விடிவு அப்பா தருவாங்க சாயராம். ஜெய் சாயராம். ஜெய் சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜுக்கு ஜெய். சாய் ஸ்ரீ சாய் ஜெய ஜெய சாய், ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய ஜெய சாய்.